இதிலிருந்து வர்ற நறுமணம் ஒரு மனுஷனை அவனுடைய மனசை மாத்துங்க. அவன் என்ன தீய எண்ணத்தில் வந்திருந்தாலும் சரி, கோயிலுக்கு வந்த உடனே அவருடைய எண்ணமெல்லாம் மாறி போங்க. தைராய்டு தைராய்டுன்னு சொல்கிறீங்கள, இதுக்கு காலம்புறா மருந்து சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடணும், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாதான் அப்படின்னு நிறைய மருத்துவங்கள் சொல்லுது. என் பிள்ளை எவ்வளோ சொன்னாலே படிக்கவே மாட்டுது, தத்தி புள்ளியாக்குது தத்தி புள்ளியாக்குதுன்னு நாமளே சொல்கிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இதை தொடர்ந்து இந்த எலுமிச்சு பழம் ஜூஸை காலையில் விதைப்பழம் தூளோடு பண்ணுங்க. வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சிங்க. இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிற பழம் வந்து எலுமிச்சை பழங்க. இந்த எலுமிச்சை பழத்தில் அப்படி என்ன மருத்துவ குணம் இருக்குது? இந்த எலுமிச்சை பழம் நல்லத்துக்கும் பயன்படுத்துகிறோம், கெட்டத்துக்கும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழம் இல்லாத இடமே இருக்காதுங்க. ஏங்க, கோயில்லையும் தான் வைப்பாங்க, சுடுகாட்டிலையும் தான் வைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நல்லத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க, கெட்டத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்களா? சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. மென்டல் சரியாகுங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது தொடர்ந்து கூட்டு வரும்போது மனநிலை சரியாகும், புரிதுங்களா? எல்லா கோயில்களையும் இதை சாமி முன்னாடி வச்சுருப்பாங்க. இதிலேருந்து வர்ற நறுமணம் ஒரு மனுஷனை அவனுடைய மனசை மாற்றுங்க. அவன் என்ன தீய எண்ணத்தில் வந்திருந்தாலும் சரி, கோயிலுக்கு வந்த உடனே அவனுடைய எண்ணமெல்லாம் மாறிப்போங்க. இந்த பாவமான எண்ணங்களை மாறிப்போகும், புண்ணியமான எண்ணங்கள் வரும். காரணம், இந்த எலும்பிச்சை பழத்தில் இருந்து வர்ற அந்த ஸ்மெல், புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுங்க பாருங்கள், தைராய்டு தைராய்டுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு காலம்புறா மருந்து சாப்பிடணுங்க, மாத்திரை சாப்பிடணும், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாதான் அப்படின்னு நிறைய மருத்துவங்கள் சொல்லுது. ஆனால் இயற்கையில் இருக்கிற இந்த எலும்பிச்சை பழத்தை வச்சு தைராய்டை பூர்ணமாக குணமாக்கிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னா தைராய்டு பிரச்சனையே உங்கள் நினைவில் கூட வராது, உங்கள் உடம்புலையும் இருக்காது, சுத்தமாக க்யூர் ஆயிரும். எப்படி தெரியுங்களா? காலையில் ஒரு பழம், நைட்டில் ஒரு பழம், விதைப்பழம் தோலோட பச்சைதாவே சாப்பிட்ட பின்னாடி கடிச்சு மெண்டு சாப்பிடணுங்க. அதுக்கப்புறம் மூக்கிரட்டை கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அந்த கீரையே பொருள் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிடணும். இரவு நேரத்தில் 7 மணிக்கு முருங்கைக்கீரை சூப் குடிக்கணும். இவ்வளோதாங்க, ஒரு மாதம் சாப்பிடுங்க, தைராய்டு உங்களை விட்டு ஓடிடும். இங்கே பாருங்கள், ஒரு சிலருக்கு தைராய்டு வந்தால் உடம்பு ஃபுல்லாக வெயிட் ஆயிடுது, ஒரு சில தைராய்டு வந்தால் உடம்பு ஒல்லியாயிருது, ஒரு சில தைராய்டு வந்தால் உடம்பு குண்டாகிறது மட்டும் இல்லை, குழந்தை பிறப்பே இருக்கிறது இல்லைங்க, குழந்தை இன்மை சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அப்படி தைராய்டுகளும் குழந்தை பிறக்கிறதில்ல. ஆண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஆண்மைத்தன்மை போயிடுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மளுடைய துரித உணவுகள் தான், பாரம்பரிய உணவை மறந்து மறங்க, அதுதான் பிரச்சனையே, சரிங்களா? இந்த எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா மனநிலைமை மாறும். அடம்பிடிப்பாங்க பாருங்க குழந்தைங்க, அந்த அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வாங்க, அவங்க நல்ல எண்ணம் உள்ளவர்களாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. என் பிள்ளை எவ்வளோ சொன்னாலையும் படிக்கவே மாட்டுது, தத்தி புள்ளியாக்குது தத்தி புள்ளியாக்குதுன்னு நாமளே சொல்கிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இதை தொடர்ந்து இந்த எலுமிச்சை பழம் ஜூஸை காலையில் விதைப்பழம் தூளோடு பண்ணுங்க, போட்டு தேங்காய்பாலில் கலக்கி கொடுத்துட்டு வாங்க, பிரில்லியண்ட்டாக ஆவாங்க பசங்க, ரொம்ப அறிவு உள்ள பசங்களாக ஆவாங்க. இதோட சங்கு மதிப்புன்னு ஒன்று இருக்குங்க, அதை கொடுத்துட்டு வரும்போது அருமையான டேலண்ட்டாக இருப்பாங்க பசங்க, சரிங்களா? சரி, இந்த எலுமிச்சை பழம் முழுக்க முழுக்க ஒரு மன சம்பந்தமான விஷயத்தை முற்றிலுமாய் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பலன் பார்த்துருக்கோம். அடுத்தது, இது முழுக்க முழுக்க தைராய்டு என்ற பிரச்சனையே ஒரு மனுஷன் உடம்புலேருந்து முற்றிலுமாய் நீக்கி அவங்களுக்கு பூர்ணமாக குணமாக கொடுக்கக்கூடிய பலன் பார்த்துருக்கோம். இதை எப்படி சாப்பிடணும்னு சொன்னாக்க, விதைப்பழம் தோளோடு மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடித்து அதுக்கப்புறம் புளிஞ்சு தான் குடிக்கணும். ஆனால் தைராய்டு இருக்கிறவங்க இதை பச்சைதாவே கடிச்சு மென்று தான் சாப்பிடணும்.
நாலு பீஸா அஞ்சு பீஸா கட் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வைட்டமின் உள்ள ஒரு பொருள். வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கு. முடி உதிருதா, இதை தேய்ச்சி குளிங்க, முடி உதிரத நிற்கும். இங்க பாருங்க, உடல் குளிர்ச்சியே இல்லை, உடல் அதிக உஷ்ணமாக இருக்குதுன்றீங்களா, இதை தேய்ச்சி குளிங்க, உடல் உஷ்ணம் போகும். நான் சொல்கிற எண்ணெயோடு தேய்ச்சி குளிக்கணும். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், எலுமிச்சைப்பழம் மூணு போட்டு ஆண்கள் குளிக்கணும். அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணோம், பெண்களுக்கு நிறைய வெள்ளப்படுதல் போதா, இதோட முழுக்க முழுக்க காட்டு ஆமணக்கெண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா ஆமணக்கெண்ணெய் மட்டும் போட்டு ஃபுல்லாக வாரத்துக்கு ரெண்டு முறை தேய்ச்சி இதை குளிச்சுட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் முழுவதுமாக குணமாகுங்க. கர்ப்பப்பை சுத்தமாகும். கர்ப்பப்பை சுத்தமாகிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இங்கே பாருங்க, மெடிக்கலுக்கு போங்க. அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னாக்க மூக்கு கலவருது, கண்ணு கலவருது, அதுக்கப்புறம் இனிமா செட்டுன்னு கேளுங்க, ஆசன வாய் கலவருது, கர்ப்பப்பை கலவருதுன்னு ஒரு இனிமா செட் கொடுப்பாங்க. அதில் தாரான்னு ஒன்று இருக்குங்க. இந்த கர்ப்பப்பையில் கழிவுகள் தேங்கியிருக்கு, நீர் கட்டி இருக்குது, அது மணல் அளவு இருக்குது. இங்கே பாருங்க, எந்த அளவு இருந்தாலும் சரி, அதை ஒரு உங்களுக்கு மேலே பாத்ரூம் மேலே அந்த கேனை மாட்டுங்க, அந்த நிப்பல் இருக்குல்ல தாரான்ற நிப்பல், அதை அந்த ஓசோடு இணைங்க. ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றி பெண்ணூர் போலியாக செலுத்தி ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றுங்க, கர்ப்பப்பை ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், கர்ப்பப்பையில் கழிவு இருக்காது, கர்ப்பப்பையில் நீர் கட்டியும் இருக்காது, பூர்ணமாக குணமாயிரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் நிற்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் தைராய்டு பிரச்சனை. தைராய்டு பிரச்சனை முற்றிலுமாக குணமாகணும்னு சொல்லியிருக்கேன். இது இப்போது எப்படி சாப்பிடணும்னு காமிக்க போகிறேன். சரிங்களா? இதை அப்படியே சாப்பிட்லாம். இந்த பாருங்க, நல்லா புளிப்பு சுவையாக இருக்குது, காரமாக இருக்குது, அவ்வளோதாங்க, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிடும்போது என் நாக்கில் என் வாயில் நிறைய உமிழ்நீர் வருதுங்க. ஏன்னா இந்த உமிழ்நீர் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு தீர்மானித்து அதை ஜீர்ணம் பண்ணுற கூடிய அளவுக்கு இந்த உமிழ்நீரில் நிறைய புரதம் வைட்டமின் நிறைய இருக்குங்க. சரிங்களா? இதை பற்றி நான் சாப்பிட்ட மாதிரி இப்படி கடிச்சு மெண்டு உங்கள் உமிழ்நீரோடு சாப்பிட்டு வரும்போது தைராய்டு பிரச்சனை ஒரே மசில் போகும். தைராய்டு பிரச்சனைக்கு வேறு எந்த மாட்டு மருந்தும் எடுக்க தேவையில்லை. இயற்கையிலே நல்ல ஒரு அருமையான இன்றைக்கி ஒரு மருந்து இருக்குது, ஒரு காய்கறி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த காய் என்ன அப்படின்னா எலுமிச்சை காய். எலுமிச்சை பார்த்து சாப்பிடுவாங்க, பூர்ணமாக குணமாகும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். நன்றி, வணக்கம்.